இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அரசியல் களமல்லாது தமிழர்களுக்கான ஒரு போர்க்களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். வெள்ளையர்கள் நம்மளுடைய நாட்டை வந்து அடக்கி ஆண்டு அதற்கெல்லாம் நாம் இந்த மண்ணிலே ஒட்டுமொத்த மனித குலமும் சேர்ந்து போராடி விரட்டி அடித்தது. ஆனால் இன்று ஜனநாயகம் என்ற முறையிலே அரசு என்ற ஒரு அந்த இயந்திரத்தால் இந்த தமிழ் மண்ணிலே தமிழ் மக்களையும் தமிழ் நாட்டையும் புரண்டிக் கொண்டிருக்கும் இந்த திராவிடம் நம்மை இந்த 65 ஆண்டுகளாக இந்த திராவிடம் ஆண்டு முடித்து அழித்து விட்டது. போதாத உரைக்கு இப்ப ஆரியம் கால் வைக்கிறது. இந்த ஆரியம் வந்தால் என்ன நிகழும் இந்த தமிழகத்தில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே ஆரியம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தங்களுடைய வட மாநிலங்கள் எல்லாம் அன்றாட கொத்து கொத்தாக 1000 லட்சக்கணக்கான அந்த இளைஞர்கள் எல்லாம் படையெடுத்து இந்த தமிழ் மண்ணிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு காரணம் பார்த்தாலும் ஏன் வாழ வழியின்றி வக்கற்று வந்தாரை வாழ வைக்கும் இந்த தமிழ் பூமி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஆரியம் வந்து இங்கே நம்மளை ஆளப் போகிறது. இடம் கொடுத்து விட்டால் என்ன ஆகும்? இந்த நிலப்பரப்பில் இருந்து நம்மளை துரைத்தடிக்க காலம் என்று காலம் இல்லை. ஆகவே இந்த ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான ஒரு தீவு. அதை வேறொன்று விடாமல் பாதுகாப்பது நாம் தமிழருடைய கடமையாக இருக்கின்றது. மொழி வைத்தே ஆண்ட நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் தமிழர்களே தமிழர்களே என்னை கடினிலே தூக்கிப்பட்டாலும் கட்டுமரமாகத்தான் பிறப்பேன் என்று சொல்லி சொல்லியே நம்மள் எல்லாம் மூடராகி என்று பேர் முத்தமிழ் அறிஞர் என்ன செய்து விட்டார்? என்னுடைய முச்சங்கங்களில் இருந்து வளர்த்தெடுக்காத தமிழை இவன் வளர்த்தெடுத்து விட்டாரா? பாண்டிய அவையில் இருந்தும் பல அவைகளை முதற்சங்கம் கடைச்சங்கம் இடைச்சங்கம் என்று லட்சாத லட்சம் தமிழ் புலவர்கள் எல்லாம் கல்வெட்டில் இருந்து செப்பேடுகளில் இருந்து அதை கணினி தமிழ் வரை கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய மூதாதைய தமிழர்கள் இந்த மொழியை வளர்க்காது இந்த முத்தமிழ் அறிஞர் வளர்த்து விட்டாரா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று மட்டும் என்ன வாழ்கிறது தமிழ்? நான் ஒரு தமிழ் ஆசனாக இருந்த இடத்துல உண்மையை சொல்கிறேன். அண்ணன் சீமானுக்கு வருகிறார், அப்போது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவனுடைய மொழியை முதலில் அழித்து விட்டால் போதும் என்கிறார். பயங்கரமான அணு ஆயுதங்களையோ குண்டுகளையோ போட்டு அந்த இனத்தையும் மக்களையும் அழிக்க வேண்டியதில்லை, அவன் உயிரை பிடுங்க வேண்டியதில்லை. அவனுடைய மொழியை மெல்ல மெல்ல அவனிடமிருந்து அகற்றி விட்டால் அந்த இனம் என்பதை அழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் பாடவிருக்கின்ற பள்ளிகளிலே ஒரு மாணவருக்காக தமிழ் முழுமையாக படிக்க தெரியுமா? சவால் விட்டு சொல்கிறேன். ஒரு 10வது மாணவன் பொது தேர்வை எழுதி 11வது வருகிறான், அவனுக்கு 6வது தெரியாது. இதுதான் உண்மை. எப்படி தேர்ச்சி பெறுகிறான்? தேர்ச்சி போட சொல்கிறார்கள். நான் 10 காலமாக விடைத்திருத்தம் படிக்கிறான் சென்று கொண்டிருக்கிறேன். முதலாவதாக ஒரே ஒருதான் இந்த தேர்தல் தேர்வு என்பது பறக்குமடை என்பதெல்லாம் சும்மா கண்கட்டி வித்தை. அங்க விடைத்தாள் படி போகும்போது சொல்லுவாங்க, முதல்ல சொல்லக்கூடியது யாரையும் செயலாக்கி விடாதீர்கள். இதுதான் அப்ப என்ன எழுதியிருப்பாங்க அந்த தேர்வு தாள்ல? தமிழ் தாள்ல ஒன்றும் இருக்காது. வினாக்களே பிடித்து எழுதும் மண்ணெண்ணு எழுதியிருப்பான். அவர்கள் சொல்வார்கள், மேல உள்ள அதிகாரி சொல்வாங்க, தம்பி வினாமாச்சு எழுதி வச்சுக்கிறாள், பக்கத்துக்கு ஒரு மார்க் போடுங்க, பாஸ் போடுங்க. இந்த நிலைமை தான் இருக்கின்றது. அடிப்படை கல்வி என்பது 5வது வரைக்கு அவன் எழுதவும் பேசவும் வேண்டும். ஆனால் இந்த தமிழகத்திலே யாரு அப்படி பேசவும் எழுதும் கற்றுக்கொள்கிறார்கள்? இப்படித்தான் இந்த மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறது. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும் என்பது அவளுக்கு தெரிகிறது, ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இதே தெருவுகளை பாருங்கள், எத்தனை கடைகளில் தமிழ் பெயர் இருக்கிறது பாருங்கள், எல்லாம் ஆங்கிலமயம். அதாவது திராவிட அரசை காட்டிலும் தமிழை காத்த முத்தமிழர்கள் என்பது ஆங்கில, அதாவது ஆங்கில நாடு என்றுதான் இதை சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அடையாளங்களை துளைந்து போனது, துளைத்து விட்டார்கள். மட்டும் நாம் இதை கடந்தும் நமக்கான அரசியலை நாம் கையில் எடுக்கவில்லை என்றால் இன்னும் 5 காலத்திலே இது மொத்தமாக ஆங்கில நாடாகத்தான் மாறி போகும் நிலை சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அக்கறை, தமிழர்கள் மீதான அக்கறை, அதற்கத்தான் மண்ணை அழிகிறார்கள், மழையை உடைக்கிறார்கள்,
தேவையில்லாத கூடங்கள அணுகுலைகளை பறந்து வைக்கிறார்கள். நான் என்னுடைய மாணவர்களிடம் சொல்வேன், உன்னுடைய எதிர்கால கனவுகள் என்ன என்று பல்வேறு கனவுகளை சொல்வார்கள். அப்படி உன்னுடைய கனவு எல்லாம் இந்த நிலைத்து நீ வாழ்ந்து படித்து அனுபவிக்க இந்த மண்ணும் இருக்காது, இந்த நிலமும் இருக்காது என்று ஆச்சரியத்தோடு கேட்பார்கள் மாணவர்கள். ஏன் ஐயா அப்படி சொல்லுகிறீர்கள்? ஆம், இந்த நிலத்தை அழிப்பதற்காக விஸ்வரூபம் எடுத்து ஆட்சி அதிகாரம் என்ற பெயரிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மெல்ல மெல்ல அழித்து விட்டார்கள் இந்த தமிழ் நிலத்தை. எப்படியாக நம்மளுடைய கனவுகளில் இதை நிலைத்து இந்த தமிழ் மொழி மீது நாம் வாழ போகிறோம் என்று எச்சரிக்கை எவ்வளவு சொன்னாலும் மாணவர்கள் மாணவர்களாக தான் இருப்பார்கள். என மனம் அப்படி, ஏன் நாம் எவ்வளவோ கொஞ்சம் கொடுக்காத நோட்டை வாங்கி கொண்டு போடாத நோட்டை என்றுதான் சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பள்ளிக்கு ஆசிரியர்கள் அறிவுரை சொல்கிறார்கள், சொன்னால் நம்மளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய வாழ்வு நலமாக இருக்கும் என்று நாம் நம்பி அனுப்புகிறோம். அந்த குழந்தைகளுக்கு எல்கேஜி முதல் யூகேஜி முதல் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் அத்தனை மாணவர்கள் அந்த ஆசிரியருடைய சொல்லை கேட்டு நடக்கிறார்கள், தங்களுடைய எதிர்கால கனவுகள் நிறைவேறும் என்று. ஆனால் அவர்களை பெற்று பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம் தலையாலே அடித்துக் கொண்டிருக்கிறோம், பணம் வாங்காதீர்கள், பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தாதீர்கள். ஆனால் எங்கே கேட்கிறார்? அது நமது பணம், நமது பணம். சரி பரவாயில்ல, இன்றைக்கு கூட நம்ம அண்ணன் இசையமைப்பாளர் நடிகருமான பேரு தகுந்து வரவில்லை, அவர் சொல்லிட்டார், அதாவது வாங்கிக் கொள்ளுங்கள் பணத்தை, உங்களுடைய வறுமை இருக்கு நன்றால் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பள்ளி கட்டணத்தை கட்டுங்கள், ஆனால் பணம் எவன் கொடுக்கிறானோ அவனுக்கு ஒருபோதும் வாக்கு செலுத்தி விடாது என்று சொல்கிறார். அதைத்தான் நாம் சொல்கிறோம், எங்கிருந்து வந்த பணம் 1000 2000 என்று தொகை தொகையாக கொட்டி கொடுக்கிறார்கள். இந்த வாக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் வரும்போதெல்லாம் பணம் எங்கிருந்து அவர்களுக்கு வருகிறது? அத்தனையும் நம்மளுடைய வரிப்பணம் உழைத்து வீர்வல் சிந்தி நாம் கட்டக்கூடிய அந்த வரிகளிலிருந்து கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை தான் மீண்டும் தருகிறான். அதாவது இப்பதான் முன்னாடி, அதாவது லிசன் திட்டம், அதாவது எதிர்நோக்கு திட்டத்தின் படி இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலே பாத்தீங்கன்னா பறக்கும் படம் அங்கே எங்கேயா தெரிஞ்சு பிடிப்பாங்க. அது யார் பணத்தை பிடிப்பான்னு நமக்கு தான் தெரியும். என்ன அன்றாடம் உழைத்து ஓடா தேஞ்சு ஏதோ பொருளை வாங்க வேண்டும் என்று கொண்டு வரைய அந்த பணத்தை மட்டும் தான் பிடிப்பாரு. இப்ப எங்களுடைய தொகுதி அமைச்சர் பாத்தீங்கன்னா மெய்யனா சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ட்ரம்ப், ஒரு 1500 ரூபாய் பொறுமதி ட்ரம்ப் வந்து வீடு தவறாமல் கொடுத்து விட்டார். எப்ப தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னாடி எதற்காக குடிக்கிறார் மக்களும் கேட்கவில்லை. ஆனால் குடிக்கிறார் என்றவுடனே வீட்டுக்கு ஒவ்வொரு ஒருத்தரும் அந்த ரேஷன் கார்டை எடுத்துக்கொண்ட காமிச்சு ஒட்டுமொத்த ஆலக்குடி தொகுதிக்குமே ஒரு டம்முடைய விலை 1500 ரூபாய் கணக்கு பண்ணி பாருங்க மக்கள் எதற்காக குடிக்கிறார். அதாவது இந்த தொகுதியிலே ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் அந்த கை சின்னத்திற்கே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நடந்துவிட்டார். இதே அரசு அதிகாரிகள் அதை கொண்டு வரவில்லை, கண்டுகொள்ளவில்லை. ஏன்? அந்த நிர்வாக அலுவலர்கள் மூலமா தான் அது கொடுக்கப்பட்டது. எந்த திட்டத்தின் படி அந்த ட்ரம்ப் கொடுத்தீங்க கேள்வி. ஆனா மக்களும் அதை ஒண்ணும் இல்லை வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. ஆக இன்றைக்கு ஆரியம் காலூன்றி நாங்கள் தமிழகத்தை புதிதாக ஒரு தமிழகத்தை நாங்கள் கட்டி அமைப்போம் என்கிறார். ஆமா, உங்களுடைய வடமாநில இளைஞர்கள்லாம் இங்க வந்த பொழுது தெரிகிறது, நீங்கள் கட்டி ஆண்ட அந்த உங்களுடைய ஆட்சி முறை அந்த அவர்களுடைய வருகையே இங்கே தெரிகின்றது. அதே போல பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அத்தனையும் மதவெறிகள் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அமைதியாகி இந்த தமிழக பூமி என்பது சொக்கமாகத்தான் இன்று வரை இருக்கின்றது. ஆனால் இப்போது இந்த 2-3 நாட்களாக நம்மளுடைய காண முடிகிறது, அதாவது தேர்தல் பரப்புரை செல்லும் இடங்கள் எல்லாம் ஒரே கலவரங்கள். ஏன் சமீபத்தில் நியூஸ் 18 அவர்கள் அந்த விவாத மேடைகள் வைக்கும் போது அங்க கூட சேர்கள் எல்லாம் அடித்து பறக்கப்பட்டது. யார்? திராவிடமும் மாறி. எதற்காக இந்த தமிழ்நாட்டில் இருபெரும் அரசியல் கட்சியும் அடித்துக் கொள்கிறது? என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில் என்ற கேட்ட அந்த நிலப்பரப்பு இன்று உண்மையிலே நாம் கையேந்தக்கூடிய நிலை உருவாக்கி விட்டார்கள். நமக்கான அரசியலை இந்த மண்ணிலே கட்டமைக்கவில்லை என்றால் நாம் நிச்சயமாக அகோதிகளாக அகதிகளாக நாம் செல்லக்கூடிய பூமி எங்க இருப்பது என்று தெரியவில்லை. எண்ணி பாருங்கள், இருப்பது ஒரே ஒரு நிலம், அதாவது வடவேங்கட குமரி மலை இமயமலை இருந்த நம்மளுடைய ஆட்சி பரப்பு, சேர சோழ பாண்டிய நிலப்பரப்பு ஆண்ட இந்த மண்
இன்றைக்கு புரிகி புரிகி தமிழக நிலப்பரப்பாக மாறிவிட்டது. இன்றும் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழர் இல்லை என்பதுதான் உண்மை. நாம் சொல்லவில்லை, அவன் சொல்கிறான். அவனுடைய தொலைக்காட்சி என்ன, இந்த மண்ணினுடைய மைந்தர் அந்த தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சராக பதவியேற்கிறார். இந்த மண்ணுக்கெல்லாம் பெருமை அல்லவா என்று அவன் போர்கிறான் செய்தி. அதை கேட்டு கூட நமக்கு அந்த ஒரு இன உறுதி வரமாட்டேங்கிறது. அதே போல சிலிண்டர்களை ஏறும் பொழுதெல்லாம் யாருடைய தலையில் கையெழுத்தினார்கள், அது தனியார் நிறுவனத்துடைய கொள்கை முடிவு, அதில் அரசு தலையிட முடியாது என்று இதே மோடி அரசு சொன்னது. எண்ணெய் நிறுவனங்கள் தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டது, அவர்களுடைய சந்தை மதிப்பின் படி சிலிண்டர்கள். இப்ப அரசியல் இந்த எலெக்ஷன் வந்தவொடனே தேர்தல் வந்தவொடனே எப்படி குறைக்கிறாங்க, 50 குறைக்கிறேன், 1000 குறைக்கிறேன், 500 குறைக்கிறேன், எப்படி குறைக்கிறார், இப்ப மட்டும் எப்படி அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறாய். அப்ப மக்களை மூடர்களாக முட்டாளர்களை ஆக்கி கொண்டிருக்கிறதா இந்த மத்திய அரசு திராவிடம். அதே போல பாத்தீங்கன்னா 5 ரூபாய் பெட்ரோல் குறைப்பேன்னு சொல்லி 3 ஆண்டு ஆச்சு, ஆனா குறைக்கல. இப்ப 50 ரூபாய்க்கு வந்துட்டாரு, 75 ரூபாய்க்கு வந்துட்டாரு. யாரு, நம்ம ஸ்டாலின். அதாவது சொல்லுவாங்களே சினிமா படத்துல சொல்லிட்டாங்க, அதாவது மக்களுடைய ஆசையை தூண்டி தூண்டி இழுப்பதுதான் காரணம். இப்ப கடலிலே அதாவது ஆற்றிலே செல்லக்கூடிய மீனுக்கு தூண்டிலே அதற்கான இலையை போட்டுத்தான் நம்ம ஆசையை காட்டிதான் அது அகப்பட்டுக் கொள்கிறது. இப்படித்தான் நாம் இந்த அரசியல் களத்திலே ஜனநாயக என்ற போர்வையிலே அந்த மூட நம்பிக்கையிலே நாம் மூழ்கி கிடக்கிறோம். அதெல்லாம் தகர்த்தெழுந்து நமக்கான இந்த தமிழகம், நமக்கான மண், நம்மளுடைய தமிழக மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த தமிழ் மண்ணுடைய தமிழ் மக்களுடைய குரல் அங்கே நாடாளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். இவர்கள் சென்று ஒழிக்கத்தான் செய்கிறார்கள். கருணாநிதி நாமம் வாழ்க, பெரியார் நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, நமக்கெல்லாம் நாமம் தான், அவர்கள் நாமம் வாழ்ந்து ஒழித்தான் இருக்கிறார்கள். ஆனா நமக்கான மண்ணின் மைந்தர் அங்கே சென்று நமக்கான ஒரு குரலை எழுப்பும் வரை நமக்கான அரசியல் இந்த கட்டமைப்பு இல்லை. மக்களை மீண்டும் மீண்டும் உங்களிடம் சொல்கிறோம், ஓட்டுக்கு மட்டும் பணம் வாங்கி கொண்டு பணம் வாங்கிவிட்டோம் என்று அந்த சின்னத்திற்கும் அந்த கட்சிக்காரர்களுக்கும் போட்டால் அவனுக்கு 5 ஆண்டுகளுக்கு உபயோகத்தை செய்யும் குருது செய்தான் அடிக்கும். உங்களுக்கு 7.5 நாட்டு சனி என்ன நடக்கும், அதை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதே கடை வைத்திருக்கிறார்கள் வருமான வரியில் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா அன்றாட தண்டலுக்கு வட்டிக்கு வாங்கி முதலீடு செய்து அந்த விற்பனை செய்து தினந்தோறும் 10 பேர் வந்து நிக்கிறாங்க. எதுக்கு அந்த அன்றாட வட்டி பணத்தை வாங்கிறதுக்கு, நமக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியும் கடை வைத்திருக்கிறார்கள் நல்ல சுகமோக வாழ்கிறார்கள் என்று இல்லை, நிச்சயமாக இல்லை. மனச்சாட்சி சொல்லி சொல்ல சொல்லுங்கள், இந்த தெருவீதியில் இருக்கக்கூடிய அத்தனை கடைகளும் கடன்காரனாகத்தான் இருக்கிறான். ஆனால் எப்படி ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெற்றி பெற்றவன் அவன் கோடி கோடியான சொத்துக்களை சேர்க்கிறான், எப்படி சேர்த்து வைக்கிறான் அவன் என்னால் சிந்திக்கிறோமா. இன்றைக்கு அரசியல் பரப்புரைக்கு அவர்களுடைய கார்கள் செல்கிறது, அரசு வாகனம், அரசுடைய சொத்துக்கள் அத்தனையும் செலவில் அடிக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் இந்த 50 ஆண்டு காலமாக நம்மளுடைய மண்ணிலே ஏமாற்றி ஏமாற்றி இந்த ஆட்சி நடத்தி நம்மளுடைய ஆட்சியை நம்மளுடைய அடிமையை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் மீட்டெடுத்து அதே போல சொல்கிறார் அமெரிக்காவுடைய புஜே சவுந்த் என்ற ஒரு தீவிலே வாழக்கூடிய மனிதர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சியாட்டல் என்பவர், ஏனென்றால் இந்த கார்பரேட் நிறுவனம் என்பது எங்கே பசுமையாக இருக்கின்றது என்று பார்த்து தேடி தேடி அந்த இடத்தை தங்களுக்காக கொண்டு அதை அனுபவித்து அதாவது சுடுகாடாக்கி பிறகு அந்த இடத்தை விட்டு விடுவார். இந்த நிலமும் நீரும் வளமும் நம்மளுடைய முப்பாட்டங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்றது. அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கான அரசியல் இந்த மண்ணில் இருக்க வேண்டும். ஒருபோதும் இருந்ததில்லை, இந்த மக்கள் வெட்டி கொடுத்ததில்லை. ஆகவே மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்த தவறே செய்து விடாதீர்கள். ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க உங்கள் உள்ளத்திலே எண்ணத்திலே ஒரு ஆணித்தரமான உறுதியை மேற்கொள்ளுங்கள். இந்த நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகிறது, என்ன செய்துவிட போகும் என்று நீங்கள் மனதளவில் நினைத்துக் கொள்ளார்கள். ஒருமுறை வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள்.
அதன் பிறகு அவர்கள் என்னமாக செய்கிறார்கள் என்று பார்ப்போம். வளர்ந்து வந்தது, படிப்படியாக வளர்ந்து வந்தது இந்த தமிழ் மண்ணிலே தாய் கட்சியான இந்த நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பிடிக்காமல் சின்னத்தையும் பிடுங்கிக் கொண்டார்கள். சின்னத்தை தான் பிடுங்கிக் கொள்ள முடியும். உங்களால் எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஒருபோதும் உங்களால் தட்டி பறிக்க முடியாது. இந்த மண்ணிலே மரணங்கள் அடையும் வரை ஒரு சீமானாக இருந்த சீமான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சீமான்களாக விளைத்திருக்கிறார் இந்த மண்ணிலே. ஆகவே இந்த புதிதாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மைக் என்று சொல்லக்கூடிய ஒளிவாங்கி சின்னத்தில் ஒருமுறை உங்களுடைய வாக்குகளை செலுத்தி பாருங்கள். இந்த நாடும் இந்த தமிழ் மண்ணும் தெளிப்பாக வரவில்லை என்றால் நீங்கள் கேளுங்கள் பல கேள்விகளை. ஆனால் கேட்க விடாமல் தான் உங்களை வாயடைத்து வைத்திருக்கிறார்கள். ஏதற்கு? பணம், பணம் என்று ஆயிரமும் ஆயிரம் ஐநூறும் ஆயிரமும் இரண்டாயிரம் கொடுத்து கொடுத்து உங்களை கேட்கிறார்களே. எனக்கு கொடுக்கவில்லை, அவன் வீட்டிற்கு வந்திருக்கிறது, என் வீட்டுக்கு வரவில்லை என்று உரிமையோடு கேட்டு வாங்கிறார்களே. அந்த அளவிற்கு இந்த அரசியல் கட்சிகள் நம்மை வந்து மனது அடி, அதாவது மனநிலையை மாற்றி வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது அரசியல் களம் மட்டுமல்ல, நமக்கான அரசியல் களம் மட்டும் இது ஒரு போர்க்களம். திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் தமிழர்கள் நாம் தமிழருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர்க்களம். வாழ் ஏந்திதான் போர் தொடுக்க வேண்டும் என்றில்லை, நம்மளுடைய வாக்குகளை ஏந்தி அந்த நமது ஒளிவாங்கி சின்ன மைக் சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை செலுத்தி பாருங்கள். இந்த மண்ணும் மக்களும் நலமுறையே வாழ்வார்கள். இது இந்த தமிழ் மீது ஒரு தமிழ் மனாக சத்தியமிட்டு சொல்கிறேன். போதும், ஏமாந்தது போதும். இதுவரைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய அமைப்பை, நம்மளுடைய அரசை இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் அமைப்போம். ஆகவே எதிர்வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய பேராசிரியர் சு தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நமது சின்னமான மைக் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.